ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த பேரண்டிங் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேரண்டிங் ஸ்டைல் வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல். இந்த பேரண்டிங் ஸ்டைலில் அப்பா அம்மா வந்து குழந்தைங்களை நல்லா அன்பாகவும் பார்த்துப்பாங்க, அதே மாதிரி கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க கண்டிப்பாகவும் இருப்பாங்க. எந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த வேலையை ஏன் செய்யக்கூடாது அப்படின்றத கிளியராக அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்பா அம்மா வந்து அந்த விஷயத்தை கேட்டுப்பாங்க உட்காந்து. இந்த மாதிரி ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் வளர்கிற பசங்க வந்து படிப்புலையாக இருக்கட்டும், அடுத்தவங்களோட பழகிற விஷயத்துலையாக இருக்கட்டும், ரொம்பவுமே வந்து நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட தன்னம்பிக்கையும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைலில் வளர்கிற பசங்க வந்து அப்பா அம்மாவோட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்க அப்பா அம்மா வந்து அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பேரண்டிங்கில் வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணாக்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இன்னொரு ஜென்ரல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, சின்னப்பத்துலேருந்து நம்ம வந்து குழந்தை பிறந்தப்பத்துலேருந்து வந்து நம்ம குழந்தைய வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த குழந்தை என்ன செய்யறது, அது என்ன செஞ்சால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது நமக்கு அப்படிங்கிற வந்து அப்பாவும் அம்மாவுமே வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாக்க அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் வந்து என்ன பிடிக்கிறது என்ன பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்பா அம்மா நல்லாவே புரிஞ்சுப்பாங்க, அந்த குழந்தைய பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கிற டீனேஜ் பசங்க வந்து ஏதாவது தவறு செஞ்சாக்க இல்லைன்னா ஏதாவது ஒரு தவறான பிஹேவியர் இருந்தது அப்படின்னாக்க அப்பா அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பசங்களை எப்போவுமே உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நம்ம பேசினோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அதோட பிஹேவியரை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், தவறை குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா, ஆஸ் எ பேரண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்க, அடுத்தவங்கக்கிட்ட அந்த யாராவது கெஸ்ட் வந்திருக்கும் போதோ இல்லைன்னா ஜென்ரலாகவோ வந்து குழந்தைய மட்டப்படுத்தி பேசக்கூடாது. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுறது வந்து எந்த குழந்தைக்குமே வந்து பிடிக்காது. ஸோ சில வந்து சில விஷயங்கள் நாம் எது செய்யக்கூடாதோ வந்து அதை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை நல்லாவே வரும். அது வந்து ஃப்யூச்சரில் அதோடய லைஃபுக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அந்த குழந்தை ரொம்பவே நல்லா எடுத்துக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைலில் வந்து இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களோட நிறையா பேசணும், அவங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருந்தோம் அப்படின்னாக்க குழந்தைங்களோட பிஹேவியரும் வந்து நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.